காமராஜர் என்ற பெயரை கேட்டால் நம் நினைவிற்கு முதலில் வருவது கல்வி. ஏழைகளுக்கு கல்வி எனும் பேராற்றலை கொடுத்ததால்தான் இவரை மக்கள் எல்லாரும் கல்வி கண் திறந்த காமராஜர் என அன்பாக அழைக்கின்றனர். அப்படி ஏழைகளுக்கு கல்வியை தந்த பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கர்மவீரர், கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை என தன்னலம் கருதாத தன் செயல்பாடுகளால் புகழப்பட்டவர் காமராஜர். ஒரு அரசியல் தலைவருக்கான ஆகச் சிறந்த உதாரணமாக எக்காலத்திலும் நினைவு கூறப்படும் காமராஜர், குமாரசாமி சிவகாமி தம்பதியின் மகனாக 1903 ஜூலை 15 மதுரை அருகே விருதுபட்டியில் பிறந்தவர். 6 தந்தை மறைந்துவிட தொடங்கும் முன்பே முடிவுக்கு வந்தது காமராஜரின் பள்ளி படிப்பு. மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்த காமராஜருக்கு விருதுபட்டியின் கடை வீதியில் அரங்கேறும் விடுதலை போராட்டங்கள் மாற்றத்தை கொடுத்தன. தனது 16 இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் முழு நேர தொண்டராக சேர்ந்து 1930 ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றார் காமராஜர். தீவிர விடுதலை போராட்டத்தில் இறங்கிய அவர் ஒத்துழையாமை இயக்கம் முதல் அடுத்தடுத்த போராட்டங்களில் பங்கேற்று 6 சிறை சென்று 9 சிறையில் இருந்தார். காமராஜர் முதல் முறையாக 1954 முதலமைச்சரானார். தனது அரசியல் குருவான சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்ற பிறகே காமராஜர் தலைமைச் செயலகம் சென்றதாக தகவல்கள் உண்டு. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறையை முடிவுக்கு கொண்டு வந்ததுதான் முதலமைச்சராக காமராஜரின் முதல் நடவடிக்கை. மலர் மாலைகள் என்றால் காமராஜருக்கு அலர்ஜி. எனவே யாரேனும் மலர் மாலை அணிவித்தால் அதனை கைகளில் வாங்கிக் கொள்வார். கதர் துண்டுகள் அணிவித்தால் காமராஜர் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார். அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் ஆதரவற்றோர் இல்லத்துக்கும் கொடுத்து விடுவார். தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர். பாண்டியர் சோழர்களின் காலத்தில் இருந்ததை விட இவரின் ஆட்சி காலத்தில் தமிழகம் தன் பொற்காலத்தை கண்டது. தமிழகத்தில் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை துவங்கி வைத்தார். கிராமங்கள் தோறும் தொடக்க பள்ளிகளை தொடங்கி பள்ளி செல்லாத ஏழை எளிய குழந்தைகளின் வாழ்வில் கலங்கரை விளக்கேற்றினார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் ஏராளமான அணைகளையும் பாலங்களையும் கட்டி விவசாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். தமிழக கிராமங்கள் பேருந்துகள் மின்சார விளக்குகளை பெற்றது காமராஜரின் ஆட்சியில் தான். இப்படி தன்னுடைய வாழ்நாளை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவராக விளங்கினார் காமராஜர். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னார் எம்ஜிஆர். இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்த போது காமராஜர் மிகவும் வேதனைப்பட்டார். இந்திரா காந்தி நாட்டின் ஜனநாயகத்தை பழி தீர்த்து கொண்டதாக வருந்தினார். எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்படாத முக்கிய தலைவர் காமராஜர் மட்டுமே. நாட்டுக்கு உழைச்ச எல்லாரும் சிறையில் இருக்கும்போது எனக்கு மட்டும் என்ன விதி விலக்கு, நானும் ஜெயிலுக்கு போறேன் என எமர்ஜென்சியை எதிர்த்து மேடை போட்டு பேசினார் காமராஜர். இந்த விஷயத்தில் மனவேதனையில் இருந்த காமராஜர் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட 4 உடல் நலிவுற்று காந்தியின் பிறந்த தினமான 1975 அக்டோபர் 2 மறைந்தார். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் காமராஜரை கர்ம வீரராக்கியது. 1.5 அதிகமான பள்ளிகளை திறந்தது. மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை போக்க சீருடைகள், அதுவும் இலவசமாக. மதிய உணவு திட்டம் என இளைய சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக வார்த்தெடுக்க சமரசமின்றி அவர் செயல்பட்ட விதம் என்றும் நினைவு கூறப்படும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், காமராஜர் மறைந்த போது அவரிடம் சிறிதளவு பணம் மட்டுமே இருந்தது. வாடகை வீட்டில் வசித்த அவருக்கு வங்கி கணக்கோ சொத்தோ இல்லையாம். அதனால்தான் இன்றும் மக்கள் மனதில் போற்றப்படும் தலைவர்களில் ஒருவராக காமராஜர் இருக்கிறார். கர்மவீரரின் ஆட்சியில் தொழில்துறையில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை என பல்வேறு பெரும் தொழில் வாய்ப்புகள் இவரது ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. கிண்டி, விருதுநகர், அம்பத்தூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, காற்பாடி, தஞ்சாவூர், திருச்சி உட்பட 19 தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டது. தொழில் முன்னேற்றம் தொடர்பாக இவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தின் காரணமாக காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்கிறது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் சொல்லி இருக்கிறார். காமராஜர் மறைவுக்கு பிறகு 1976 அவருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டது. கல்வி வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் தன் இரு கண்கள் என கொண்டு நல்லாட்சி செய்த காமராஜரின் காலம் தமிழக வரலாற்றில் பொற்காலம்.
இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்று கொண்ட கண்ணதாசன் காங்கிரஸில் சேர்ந்து பிறகு அதிலிருந்து விலகி மீண்டும் அங்கு அடைக்கலமானார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், காங்கிரஸில் மறுபடியும் இணைவதற்கு கண்ணதாசன் தீர்மானித்த போது அப்போது பட்டினத்தில் பூதம் படத்திற்கு பாட்டு எழுதி கொண்டிருந்தார். இதனை பயன்படுத்தி கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி என்ற பாடல். இதில் என்னவென்றால், காமராஜரின் அம்மா பெயர் சிவகாமி. இப்படி ஒரு அரசியல்வாதிக்கு தனது பாடல் வரிகள் மூலம் தூது அனுப்பப்படும் என்றால் வரலாற்றில் அது காமராஜருக்கு மட்டுமே நிகழ்ந்திருக்கும். மேலும் ஒரு அரசியல்வாதி தனது சிந்தனையிலும் செயலிலும் எப்படி மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் கர்மவீரர் காமராஜர். அவரது நினைவு நாளில் அவரை நினைவு கொள்வதில் நாதஸ் மீடியா பெருமை கூள்கிறது.